ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1646 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 10வது மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக, தேவைகளை சந்திப்பாராக. இந்த புதிய மாதத்திலும் புதிய நன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திருப்பீர்கள். கடந்த 9 மாதங்கள் நடக்காத அற்புதங்கள் இந்த 10வது மாதத்தில் நிச்சயம் அற்புதம் நடக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா சிறு குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். விடுமுறை நாள் அன்றைக்கு அவர்கள் வீட்டில் இருப்பாங்க, சொந்தக்காரங்க வீட்டு போய் இருப்பாங்க. தேவனாக்கி கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கும்படியாக, ஒரு பலவீனம் இல்லாமல் தேவன் பாதுகாக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு இளைப்பாறுதல் தரும் இயேசு. நம்முடைய ஆண்டவராகிய தேவன்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். இந்த பெண்கள் பகுதியிலும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட இளைப்பாறுதல் இல்லாமல் சில பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய பாரம் போல இருக்கலாம். என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனையை சகித்து கொண்டிருப்பது, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பது, இந்த கடன் பிரச்சனை எனக்கு பெரிய பாரமாக இருக்கிறதே, இது எப்பொழுது சுமை இறங்கும் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கீங்களா? இயேசுவை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா கடன் பிரச்சனையிலிருந்தும் தேவன் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். உங்கள் கரங்களையே ஆசீர்வதித்து கடனை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்பினால், அவருக்காக நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் கடன் பிரச்சனையை மாற்ற இயேசுவால முடியும். நீங்களும் நானும் அவரை நம்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, சரீரத்தில் வியாதியோடு ஒரு பாரத்தோடு சுமந்து கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவால் மாற்ற முடியும். இயேசுவிடம் வந்த எப்பேற்பட்ட வியாதி உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது வியாதிகள் மாறின. அநேக அற்புதங்களை வேதத்தில் செய்திருக்கிறார். இந்த உலகத்திலும் செய்திருக்கிறார். அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் வியாதியிலிருந்து அற்புதம் செய்வார். ஒருவேளை எதிர்காலத்தில் நான் என்ன ஆக போகிறேன், என் வாழ்க்கையில் எதிர்காலம் நிச்சயம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கூட சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி யோசித்து கொண்டு இருக்கலாம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தான் நடக்க போது தெரியல, இப்படி கூட யோசித்துக்கிட்டு இருக்கலாம். உங்கள் பாரம் எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுவிடம் வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அந்த பாரத்தை மாற்றி அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். இளைப்பாறுதல் என்றால் என்ன தெரியுமா? ரெஸ்ட், ஓய்வு தருவார். அந்த பாரத்தை அவர் மேலே வைக்கும்போது சில நேரங்களில் பாவத்தை கூட நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். அந்த பாவத்தை, ஆண்டவரே என்னால் இதை விடுபட முடியலை, எனக்கு எப்படியாவது இந்த பாவத்தில் விடுதலையை தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை கூட ஆண்டவர் மேலே வச்சா ஆண்டவர் அதெல்லாம் மன்னித்து உங்களை நல்ல மனிதனாய் மாற்றுவார். எனவே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கா, அதுவே பெரிய பாரமாக இருக்கா, என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் எது தான் நடக்க போகுது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தான் நடக்க போகுது, இந்த மாதம் எப்படி தான் நடத்த போகிறேனோ தெரியல, 9 மாதத்தை எப்படியோ தப்பிச்சோம் பிழைச்சின்னு சொல்லி வந்தாச்சு, ஆனால் அந்த 10ஆம் மாதத்தில் 2ஆம் நாள் வந்து நிற்கிறேனே, என்னை சுற்றி ஏராளமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கீங்களா? உங்கள் பிரச்சனையெல்லாம் கர்த்தரால் மாற்ற முடியும். நீங்கள் ஆண்டவரிடம் என்ன தெரியுமா சொல்லணும், ஆண்டவரே என் பாரத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா, இந்த பாரத்தை உங்கள் மேலே சொல்கிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஆதரிப்பார், உங்களை தள்ளாட விட மாட்டார். ஒருவேளை விசுவாச மக்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து துவண்டு போவாதீங்க.
இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிக்கை பண்ணுவோம். தேவன் இருக்க நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்கு ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட பாரத்தை சுமந்து வந்தாலும் சரி, உம்மிடம் இறக்கி வைக்கும்போது நீர் அவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவீர் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து இளைப்பாறுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. குறிப்பாக எல்லா சிறுவர் சிறுமிகளுக்கும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை, பராமரிப்பை கட்டளையிடுவீரான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சரீர பலவீனத்தோடு கவனித்து கொண்டிருந்தால், இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டால் தேவன் ஒரு அற்புதம் செய்வீரான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. தேவைகளை சந்திங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமேன். ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்தனுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறனாதா, இயேசு வருகிறார். ஆயத்தம்மாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.